ஈஷா ரவு இங்கேருந்து போய் ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அது மட்டும்தான் ஈஷா போக போகிறோம். ஏன்னா கேட்டுருந்தோம் ஈஷா வந்து இப்படி போகலாமா 6 மணிக்கெலாம் போகலாமா அப்படின்னு கேட்டப்ப எதிர்காத்து பயங்கரமாக இருக்கும், அது பாரஸ்ட் ரீஜியனு மழை பெய்யும், நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் வேணாம், அதாவது போக முடியாது அவாய்ட் பண்ணி போகல அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு போகல, 6 மணிக்கு எழுந்திரிச்சு பேக்கிங்லாம் போய் ரெடியாக இருக்கணும், 8 மணிக்கு கிளம்ப போகிறோம். கிளம்புனதுக்கப்புறம் வந்து அங்கே போய் நான் வந்து பார்த்தேன், போகிற வழியில் ஷூட் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, டெஸ்ட்மோ போட்டால் வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்துது. ஸோ அதனால் போகிற வழியில் முடிஞ்சால் ஷூட் பண்ணுறோம் இல்லைனா ஃபிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஈஷா யோகி தான் அந்த ரூட்டு. ஸோ அந்த ரூட் வழியாக தான் இப்போ நம்ம போகணும், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கோபி முன்னாடி போயிட்டான், ஸோ அதனால் நான் அந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் வரேன். காற்று வேறு லைட்டாக குறைஞ்சிருச்சு, ஸோ அதனால் ஹேண்ட் பம்பில் பம்ப் பண்ணோம், நெய்யெல்லாம் ரொம்ப வலிக்குது. பட் ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஈஷாக்குள்ளே போயிடுவோம், போயிட்டு நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஈஷாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ரோடு கொஞ்சம் இது ஒரு ஏற்றி ஏற்றி பைக்கில் வேறு 3 வாட்டி கீழே விழுந்துருக்குங்க. இந்த கோயம்புத்தூரில் பயங்கரமாக காற்று அடிக்குதா, பயங்கரமாக கீழே விழுகுது பைக்கில். சும்மா ஒரு இடத்துல ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டினா கீழே விழுந்துருது. இதோட கிட்டத்தட்ட 3 வாட்டி கீழே விழுந்துருக்கு. கிரேம்ஸ்லாம் அதான் பாருங்கள், இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர டேமேஜஸ் ஆகிடுச்சு, கிரேம்ல நிறைய ஸ்க்ராச் விழுந்துருக்கு. சைக்கிளில் வந்தது டோட்டலி வேஸ்ட், பிகாஸ் சைக்கிள் அங்கே அலௌடு இல்லையா, சைக்கிளை நம்ம பார்க்கிங் முன்னாடியே போட்டிருந்துமா, கார் மட்டும்தான் அங்கே உள்ளே விடுவாங்களாம் அவங்களுக்கு மட்டும். பாருங்கள் கார் பார்க்கிங் அங்கே இருக்குது பாருங்கள், ஆனால் சைக்கிள் பார்க்கிங் இங்கேயே சைக்கிளை பார்க் பண்ணிடுமா. இங்கேருந்து காருக்கே பார்த்தீங்கன்னா அங்கே சிவன் இருக்கிற அட்டாச் கேட்போண்டா சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாமா. இப்போ வந்து சைக்கிளை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிருக்கோம், அவரு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டர், ஏன்னா வந்ததே அதுக்கு தான் கோயம்புத்தூர் ரைடு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சைக்கிளில் ஃபோட்டோ எடுக்க உள்ளனா நான் கோயம்புத்தூர் ரைடு வந்திருக்கோன்றது இது வரைக்கும் சைக்கிளில் வந்திருக்கோன்றது ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இந்த என்னென்னு கேட்போம், கேட்டு எடுத்துகிட்டு வரோம்.
ஹலோ மக்களே, ரெண்டாவது நாள் ரைடில் ஈவினிங் 4 மணி ஆகிடுச்சு. காலையில் ஈஷாக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு ரெண்டாவது நாள் ரைடில். நம்ம திருப்பூரை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னொரு 33 கிலோமீட்டர் இருக்குது திருப்பூருக்கு. இப்படி தான் பாலமாக வருமாங்க, பாலம் ஏறி 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 இறங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை மதுரையில் இருக்கிற அளவுக்கு. இங்கே சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக ஏறுது, அப்படியே நல்லா இறங்குது. காற்றும் நம்மளுக்கு ஃபேவராக தான் அடிக்குது. இப்போ நல்லா சைக்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு 1.5 ஹவர்ஸில் எப்படியும் போயிடலாம் திருப்பூருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் திருப்பூர் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம்.